ரஷ்யாவின் தாக்குதல் ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்திய உக்ரைன் ராணுவம். உக்ரைனில் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ரஷ்யாவின் இரண்டு தாக்குதல் ஹெலிகாப்டர்களை தாம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. 6வது நாளாக இன்றைய தினமும் ரஷ்யா மோசமான தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தி வருகின்றது. தலைநகர் கிவ்வை கைப்பற்றும் முயற்சியில் ரஷ்ய ராணுவம் தீவிர முனைப்பு காட்டி வருகின்றது. இந்த நிலையில் உக்ரைனில் தாக்குதல் நடத்த ரஷ்ய உலகு வானூர்திகள் இரண்டை தாம் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ள உக்ரைன் ராணுவம் அது தொடர்பான காணொலியையும் வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவின் உளவியல் யுத்தம், உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சர் கடும் எச்சரிக்கை. ரஷ்யாவின் உளவியல் யுத்தம் தொடர்பாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கிவ் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக ரஷ்யா எச்சரித்த நிலையிலேயே உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சர் ஒலெக்சி ரஸ்னிகோவ் மேற்கண்டவாறு எச்சரித்துள்ளார். இது குறித்து அவர் தனது முகநூல் பக்கத்தில் தகவல் தொடர்புகளை சீர்குலைக்க ரஷ்யா முதலில் திட்டமிட்டதாக கூறியுள்ளார். அதன் பின்னர் உக்ரைனிய ராணுவம் அரசியல் தலைமை சரணடைவதற்கு ஒப்புக்கொண்டதாக கூறப்படும் போலி செய்திகள் பெருமளவில் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலி செய்திகளை நிரூபிக்க அவர்கள் கையெழுத்திட்ட ஆவணங்களில் புகைப்படங்களையும் போலி வீடியோக்களையும் வெளியிடுவார்கள். அவை பொய்யென்று ஒலெக்சி ரஸ்னிகோவ் கூறியுள்ளார்.